அரசியலுக்கு யாரும் வரலாம் என்கிற அடிப்படையில் அந்த கருத்தை நான் முதலில் சொன்னேன். அவர் என்ன கொள்கைகளை சொல்லப்போகிறார் என்கிறதை பொறுத்து தான் மற்ற கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதுதான் நான் தொடக்கத்தில் சொன்ன கருத்து. இப்போது அவர் தான் யார் என்பதை அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகவும் சிலாகித்து மறைந்த ஊடகவியலாளர் சோ ராமசாமி அவர்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார். பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். மற்றும் அவருடைய சின்னத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளத்தை அவர் உயர்த்தி பிடித்திருக்கிறார். ஆகவே அவர் விரும்புகிற அரசியல் மதவாத அரசியல்தான் என்பதை அவரே அம்பலப்படுத்தியிருக்கிற போது அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே அதை நாங்கள் ஏற்க முடியாது என்பதை சொல்லுகிறோம். மதவாத சக்திகள் தான் இயக்குகிறார்கள். அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸாகவும் இருக்கலாம், விஸ்வ இந்து பரிஷத்தாகவும் இருக்கலாம், ராமகிருஷ்ண மடமாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், மதவாத சக்திகள் அவரை இயக்குகிறார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ்.